வீடியோஸ் பைத்தியம் அக்கா தங்கச்சி நந்தவன புறோன்ற ஊரில் வனஜா ஷோபிதான அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க. இவங்க தினமும் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவாங்க. இப்படி இவங்க எடுக்கிற வீடியோஸ்க்கு நிறைய பேர் லைக் போட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுங்க, இன்னும் நிறைய வீடியோஸ் போடுங்கன்னு அவங்கள கேட்பாங்க. இதனாலே நாளுக்கு நாள் அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவும் அடிக்ட் ஆகிட்டாங்க. பைத்தியம் மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே வீடியோ எடுப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் லேட்டாக எந்திரிச்சிட்டேன். என் அக்கா வனஜா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா, நான் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன். இப்படி அவங்க பண்ணுற தினசரி வேலை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவாங்க. சாப்பிட்றது, அதுக்கப்புறம் எங்கே போனாலும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதையே தினமும் ஒரு பொழப்பாகவே வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து, அப்பாப்பாப்பா, உங்கள் ரெண்டு பேருக்கும் எத்தனை தடவை சொல்கிறது, எல்லாத்தையும் எடுத்து வீடியோவாக போடக்கூடாது. நீங்கள் இப்படி பண்ணுறது ஒரு நாளைக்கு ஆபத்தில் தான் முடிய போகுது அப்படின்னு அவங்க அம்மா அக்கா தங்கச்சிங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் அதை கூட கேட்டுக்கல இந்த அக்காவும் தங்கச்சியும். தினமும் வீடியோ எடுக்கிறதுமா அப்லோட் பண்ணுறதுமா இருந்தாங்க. இவங்க போடுற வீடியோஸை ஒரு பையன் தினமும் பார்த்து லைக் போடுவான். எல்லா வீடியோஸ்க்கும் லைக் போட்டுருவான். அவன் ஒரு நாளைக்கு உங்கள் ஹோம் டூர் வீடியோ போடுங்கன்னு கேட்கவும் இந்த அக்கா தங்கச்சிங்களும் டீட்டெயில்டாக வீட்டில் எது எது எங்கே இருக்குன்னுட்டு ஒரு ஹோம் டூர் வீடியோவை போட்டாங்க. அதை நிறைய பேர் பார்த்தாங்க. பொண்ணுங்களா, நாளைக்கு நம்ம பாட்டி வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் இங்கே ஏற கட்டிட்டு வாங்க, அங்கே கொண்டு வராதிங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. உடனே அக்கா தங்கச்சிங்க வீடியோவை எடுக்க ஆரம்பித்தாங்க. ஹாய், உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் இருக்கு. நாங்கள் நாளைக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் புதுசு புதுசாக அங்கேருந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அக்காவும் தங்கச்சியும். அடுத்த நாளைக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த ஜேர்னியும் வ்ளாக் எடுத்து போட்டாங்க அக்கா தங்கச்சிங்க. ரெண்டு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு பெரிய ஷாக். வீட்டில் இருக்க எல்லாமே திருடு போயிடுச்சு. உடனே அக்காவும் தங்கச்சியும் வீட்டு சாமான் எல்லாம் திருடு போயிடுச்சுன்னுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போலீஸ் வந்து என்கொயரி பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த அக்கா தங்கச்சிங்க வீட்டில் திருடு போன விஷயத்த கூட அப்லோட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு சேட் நியூஸ். எங்கள் வீட்டில் எல்லாமே திருடு போயிடுச்சு. சரி, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்படி ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் எங்கெல்லாம் திருடு போயிருக்குன்றத வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இன்னொன்று நியூஸ் சொல்லட்டுமா? நாங்கள் ஆக்சுவலாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க என்கொயரி பண்ண போகிறாங்க. என்கொயரி எப்படி நடக்க போகுதுன்னு உங்களுக்கு நாங்கள் லைவ் அப்டேட்ஸ் போடுறோம். இப்படி என்கொயரி நடக்கிறத கூட வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் என்கொயரி பண்ணிவிட்டு இப்படி சொன்னார். மேடம், உங்கள் வீடியோஸ் பார்க்குற யாரோ தான் உங்கள் வீட்டில் வந்து திருடியிருக்காங்க மேடம். கொஞ்சம் உங்கள் வீடியோஸ் போடும்போது கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மேடம் அப்படின்னு போலீஸ் சொன்னார். ஆனாலும் அக்கா தங்கச்சிங்க விடுறதா இல்லை. போலீஸ் சொன்ன விஷயத்த கூட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாங்க. இப்படி இவங்க கொடுக்குற அப்டேட்ஸை பார்த்துட்டு திருடனும் ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக தப்பிச்சுட்டு இருந்தான். போலீஸும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் திருடனை பிடிக்கவே முடியல. அப்போ தான் போலீஸ்க்கு புரிஞ்சுது, திருடன் இவங்க அப்டேட் எல்லாம் பார்த்து வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து தப்பிச்சிட்ருக்கான்னுட்டு. அதுக்கப்புறம் போலீஸ் வனஜாவையும் ஷோபிதாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் போட்ட வீடியோஸ்னால தான் உங்கள் வீட்டுக்கு திருடன் வந்து திருடியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ லைவ் அப்டேட்ஸ் வேறு கொடுத்துட்ருக்கீங்க. இதனால் எங்களால் திருடனை ட்ராக் பண்ணவே முடியல. நீங்கள் போடுற வீடியோஸை பார்த்து திருடன் தப்பிச்சு போயிட்டே இருக்கான், எங்களால் பிடிக்க முடியல. நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறீங்கன்றது புரியுதா அப்படின்னு போலீஸ் அக்கா தங்கச்சிங்களை திட்டினாரு. அதுக்கப்புறம் ரொம்ப சோகமான அக்கா தங்கச்சிங்க ரெண்டு நாளைக்கு வீடியோ போடவே இல்லை. இதனால் போலீஸ் திருடனை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கூட அக்கா தங்கச்சிங்க வீடியோஸ் போடுறத நிறுத்தவே இல்லை. மாடல் அக்கா, ஒரு அழகான ஊரில் வெண்ணிலா சுவாதி அப்படிங்கிற அக்கா தங்கச்சி இருந்தாங்க. பெரியவ வெண்ணிலா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தங்கச்சி சுவாத்தியை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் சுவாதி எப்பவுமே அக்காவுக்கு மரியாதை கொடுத்ததே இல்லை. அவளை எப்பவுமே மட்டமாக தான் பேசிக்கிட்டு இருப்பாள். அவளுக்கு வெளி உலக அறிவு கிடையாது அப்படின்னு அவளை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாள். ஆனால் வெண்ணிலா சொன்னது தங்கச்சி தானே அப்படின்னு அதை பற்றியெல்லாம் பெருசாக மனசு வருத்தப்பட மாட்டான். ஆனால் சுவாதி மட்டும் எப்பவுமே தன்னுடைய அக்காவை ரொம்ப மட்டமாக தான் பேசிக்கிட்டு இருப்பாள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வெண்ணிலா வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து வீடை சுத்தப்படுத்தலான்னு சுவாதி ஒரு பீரோ கிட்டே போனான். அந்த பீரோவில் நிறைய பழைய புத்தகம், பழைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு.
அதை எல்லாத்தையுமே சுவாதி வெளியெடுத்தா. இந்த நியூஸ் பேப்பர் வச்செல்லாம் என்ன பண்றது, பழைய நியூஸ் பேப்பர், இதை முதல்ல தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே குப்பைத்தொட்டியில தூக்கி போடலான்னு ஒரு பையில எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா சுவாதி. அப்போ ஒரு பழைய நியூஸ் பேப்பர்ல அவங்க அக்கா வெண்ணிலா போட்டோவை பார்த்தா. சுவாதி வெண்ணிலாவோட போட்டோவை பார்த்து அங்க இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்ஸையும் எடுத்து பார்த்தா. அந்த பழைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே வெண்ணிலாவோட போட்டோஸ் இருந்துச்சு. சுவாதி நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சா. அந்த நியூஸ் பேப்பர்ல இப்படி போட்டிருந்துச்சு, ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து வெண்ணிலா மாடலிங் உலகத்துல இப்போ ஸ்டேட் லெவல்ல ஜெயிச்சிருக்காங்க, இவங்க நேஷனல் லெவல்லையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல எல்லாத்தையுமே படிச்ச சுவாதி அப்படியே அசந்து போய் அங்கேயே உட்காந்துகிட்டு இருந்தா. அப்போதான் சுவாதிக்கு புரிஞ்சுது வெண்ணிலா ஒரு பெரிய மாடல் அப்படின்னு. அவ அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வெண்ணிலா வந்தா. அப்போ சுவாதி ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்த பார்த்து வெண்ணிலா அவகிட்ட கேட்டா, என்ன சுவாதி என்னாச்சு, எதுக்கு தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க, என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சுவாதி அந்த நியூஸ் பேப்பரை வெண்ணிலா கிட்ட காட்டினா. அக்கா நீ ஒரு மாடலா, அதை என்கிட்ட ஏன் சொல்லல, எதுக்கு நடுவுலே மாடலிங் நீ நிப்பாட்டிட்ட அப்படின்னு எக்கச்சக்க கேள்வியே கேட்டா. ஆனா வெண்ணிலா எதுக்கும் பதில் சொல்லவே இல்லை. சுவாதி மட்டும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே தான் இருந்தா. சுவாதி நீ சின்னவளா இருந்தப்போ நான் பட்டணத்துல அப்பா என்ன படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு, அப்போ மாடலிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு அப்படின்னு வெண்ணிலா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. வெண்ணிலா சிட்டியில காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா சிரிஷா, அவ ஏற்கனவே ஒரு கம்பெனில மாடலிங் வேலையை பாத்துக்கிட்டு இருந்தா. வெண்ணிலா அவளுடைய விருப்பத்தை சிரிஷா கிட்ட ஒரு நாள் சொன்னா. சிரிஷா எனக்கும் சின்ன வயசுல இருந்து மாடலிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசைடி, எனக்கும் இந்த மாதிரி சான்ஸ் வாங்கி தரியா அப்படின்னு கேட்டா. வெண்ணிலா கேட்டதுக்கு சிரிஷாவும் ஓகே அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு கூட்டிட்டு போனா. அங்க எல்லார்கிட்டயும் அவளை அறிமுகப்படுத்தினா. அதுக்கப்புறமா வெண்ணிலாவுக்கு ஒரு போட்டோஷூட் நடந்தது. அதுல வெண்ணிலா பார்க்க ரொம்பவே அழகா தெரிஞ்சா. அப்போ அந்த கம்பெனியோட மேனேஜர் வெண்ணிலாவோட அழகை பார்த்து அவகிட்ட வந்து பேசினா. வெண்ணிலா உங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க அடுத்து நடத்த போற ஷூட்ல உங்களை தான் மாடலா போட போறோம் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டு வெண்ணிலா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அடுத்த நாள்ல இருந்து நிறைய ஃபேஷன் ஷோல வெண்ணிலா தான் மாடலிங் பண்ணிக்கிட்டு இருந்தா. ரொம்ப அழகா இருந்தா. அவளுடைய அழகு ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சது. அவ ரொம்பவே ஃபேமஸ் ஆனா. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் எல்லா டிவி ஷோஸ்லயும் அவளோட போட்டோஸ் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி வெண்ணிலா கொஞ்ச நாள்லயே பயங்கரமா ஃபேமஸ் ஆனா. எல்லாருமே வெண்ணிலா கண்டிப்பா மிஸ் இந்தியா போட்டியில கலந்துகிட்டு மிஸ் இந்தியா ஆவா அப்படின்னு சொன்னாங்க. எந்த டிரெஸ் போட்டாலும் அது அவளுக்காக தைச்ச மாதிரியே கச்சிதமா இருக்கும். எல்லாரும் வெண்ணிலாவோட இன்டர்வியூக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சில மாசத்துக்கு அப்புறமா மிஸ் இந்தியா காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு வெண்ணிலாவுக்கு சான்ஸ் கிடைச்சது. அதுக்காக அவ எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டா. அடுத்த நாள் காலையில கிளம்ப வேண்டி இருக்கிறப்போ அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு நியூஸ் வந்துச்சு. வெண்ணிலா அதை கேட்டு பதட்டமா ஊருக்கு போயிட்டா. நீ தனியா அப்பா பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்த, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னுடைய கனவு எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்டுட்டேன். அன்னையில இருந்து நான் உனக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதுல எனக்கு சந்தோஷமா கூட, அது என்னுடைய கடமை தானே அப்படின்னு சொல்லி வெண்ணிலா அழ ஆரம்பிச்சான். அதை பார்த்து சுவாதியோட கண்ணுல இருந்தும் கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. உடனே சுவாதி எழுந்துருச்சு அக்கா காலில் விழுந்து அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா. அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா, இத்தனை நாளா உன்னை புரிஞ்சிக்காம எவ்வளவு அவமானப்படுத்திருக்கேன், ஆனா நீ உன்னுடைய கெரியரை எனக்காக விட்டு கொடுத்துருக்க, என்ன மன்னிச்சிடுக்கா, நான் உன்கிட்ட நடந்துகிட்டது ரொம்ப தப்புக்கா அப்படின்னு மன்னிப்பு கேட்டா. அதுக்கு வெண்ணிலா அவளை சமாதானப்படுத்தி, இங்க பாரு சுவாதி, நான் உன்ன தங்கச்சியா நினைச்சிருந்தனா, தங்கச்சி சொன்னதை கேட்டு ஒருவேளை அக்காவை எனக்கு கோவம் வந்திருக்கலாம், ஆனா நான் உன்னை பெத்த பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன். பொண்ணு சொல்றது அம்மாவுக்கு எப்பவுமே வலிக்காது. அக்கா நீ எனக்காக என்னுடைய கெரியருக்காக உன்னுடைய கெரியரை விட்டுட்டே இல்லையா, ஆனா இப்பதான் நான் நல்ல கம்பெனியில ஒர்க் பண்றல, உன்னுடைய மாடலிங்க நீ மறுபடியும் ஆரம்பிக்கலால, கண்டிப்பா உன்னால முடியும்க்கா அப்படின்னு சொன்னா சுவாதி. அதை கேட்டு வெண்ணிலா சிரிச்சுக்கிட்டே, இப்போ மாடலிங் பண்ணணுமா, எனக்கு வயசு என்ன ஆகுதுன்னு தெரியுமா, அக்கா உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தா கண்டிப்பா இப்போ நீ மாடலிங் பண்ணலாக்கா, எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பா ஜெயிப்பக்கா அப்படின்னு அவங்க அக்காவை மறுபடியும் மாடலிங் பண்றதுக்கு ஒத்துக்க வச்சிட்டா.